விருதுநகரில் தயாரிக்கப்படும் ப்ளூடூத் வசதியுடன் கூடிய முகக்கவசத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைவரும் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அசௌகரியமாக எண்ணி சிலர் தவிர்க்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு விருதுநகரைச் சேர்ந்த நாகராஜன் புதுமையான முகக்கவசத்தை தயாரித்து வருகிறார். விருதுநகர் மாவட்டம் குந்தலப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் ஏற்கனவே பசுமை இந்தியா என்ற அமைப்பு மூலம் மரம் வளர்ப்பு, மழைநீர் சேகரிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் சுவாச கோளாறு உள்ளோர், முதியவர்களின் நலனை கருத்தில் கொண்டு வெட்டிவேர் நிரப்பி மூலிகை முகக்கவசம் தயாரித்துள்ளார். இரண்டு அடுக்காக தைக்கப்பட்ட காட்டன் துணிக்கு நடுவில் 5 கிராம் அளவு வெட்டிவேர் நிரப்பி அப்படியே முகக்கவசமாக பயன்படுத்தும் வகையில் வடிவமைத்துள்ளார். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும், அதே சுவாசிக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக வெட்டிவேர்லாம் வச்சு பண்ணணும். ரெண்டாவது இளைஞர்கள்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். முகக்கவசம் அணிகிறது வந்து ஒரு கட்டாயமாக கொண்டு வரணும், விழிப்புணர்வுக்காக கொண்டு வரணும். அப்படிங்கிறக்காக என்ன பண்ணணும் அப்படின்னம்னா புதிய தொழில்நுட்பம், அதாவது புளூடூத் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த புளூடூத் யூஸ் பண்ணுறதுனால இளைஞர்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ப்ளஸ் ஆயுர்வேதத்தில் இருக்கிறதுனால வெட்டி வேறு வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நல்ல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. முதியவர்கள், சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமின்றி அனைவரும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பயன்படுத்தியோர் தெரிவித்துள்ளனர். ஃபோன் கால்ஸ் வந்தால் நம்ம மாஸ்க் எடுக்காமையே ஃபோன் தான் நம்ம பேசிக்க முடியும். இந்த ப்ளூடூத் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஸோ இதனால் அடிக்கடி மாஸ்க்கை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபோன் கால்ஸ் வந்தால் நம்ம பேசிக்கலாம். ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது குறைக்கும். இதை வந்து ரிமூவும் நம்ம பண்ணிக்க முடியும். ரீயூசபிள் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொரோனா பரவலை தடுக்க முகக்கவசம் அவசியம் என்ற நிலையில் இதுபோன்ற மூலிகை முகக்கவசத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கணேஷ்நாத்.